நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை, அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த மருந்துடைய பெயரை கேட்டாலே அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்படி எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பெரு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்து வளரக்கூடிய ஒரு வகையான மர வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கு ஏன் பெரு மருந்து அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த காலத்தில் வைத்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சிறிய ஒரு மசாலா பெட்டி மாதிரி ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸ் கொஞ்சம் இருக்கும், குட்டி குட்டி சின்ன பாக்ஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த பெரிய பாக்ஸில் இருக்கக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எந்த வகையான வியாதி எந்த வகையான நேரங்களில் வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மருந்துகளை கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது வந்து தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த சின்ன பாக்ஸில் இருக்கக்கூடிய மருந்துகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பாக்ஸில் இருக்கக்கூடிய மருந்துகளையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த பெருமருந்து மருந்திலிருந்து எடுக்கக்கூடிய அதோட மரப்பட்டை, அதோட இலை, அதோட விதை, அதோட விதையை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல்னு அந்த ஒரு பொருள் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா இந்த பெருமருந்தை பொறுத்த வரையிலும் ஒரு சிறப்பு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தனியாக கொடுத்தாலும் சரி அல்லது வேறு ஒரு மருந்துடன் சேர்த்து இதை கொடுக்கும்போதும் சரி அந்த மருந்தோட வீரியத்தை அதிகப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் பெருமருந்துடைய மிக மிக முக்கியமான ஒரு குணம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமருந்து நம்மளுடைய மாடர்ன் மெடிசன் ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அதிலையும் எது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, இரண்டாவது நீரிழிவு நோய்கள் ஏற்படுகின்ற வாஸ்குலரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி. இது என்ன பெருமருந்து இந்த ஆராய்ச்சியில் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த புற்றுநோயில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வரும்போது அதை வந்து பரிசோதனை செய்து பார்க்கும்போது வயிறில் இருப்பது தெரியும். அறுவை சிகிச்சையோ அல்லது வேறு ஏதோ ஒரு சிகிச்சை செய்து அதை வந்து அகற்றி விடுவாங்க. திடீர்னு ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தா வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் மெடிசனில் எவ்வளவு தான் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய குறிப்பாக அணுவு அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் மாற்றத்தை அதிகமாக இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இரண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி புற்றுநோய் மற்ற இடத்தில் பரவி இருக்கலாம், அதனால் நம்ம கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த வேதியியல் மருந்துகளை உடலுக்குள் கொடுப்போம், அது எந்த வகையான மாற்றத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆச்சுன்னா, அது நல்லது நல்லா இருக்கக்கூடிய செல்களையும் சரி புற்றுநோய் செல்களையும் சேர்த்து அழிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. இரண்டாவது பார்த்திங்கன்னா ஈரல் பிரச்சனை மற்றும் சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு நிறைய உடல் உபாதைகளை கொண்டு வந்தது. இதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி ஏற்படும் போது தான் இந்த பெருமருந்து மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மூலக்கூரை எடுத்து இவங்க ஆராய்ச்சியில் உபயோகப்படுத்த ஆரம்பித்த போது மிக அபரிதமான விளைவுகள் ஏற்பட்டது. முதல் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மருந்து அந்த மாலிக்யூலை வழக்கமாக கொடுக்கக்கூடிய புற்றுநோய் மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும்போது புற்றுநோய் மருந்துகளுடைய அளவு தேவையான அளவு குறைய ஆரம்பித்தது. உதாரணத்திற்கு ஒருவருக்கு 100 மில்லிகிராம் அந்த மருந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் 20 மில்லிகிராம் புற்றுநோய் மருந்துகளோட இந்த பெருமருந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூரை சேர்த்து கொடுக்கும்போது மிக மிக வேகமாக அந்த மருந்து சிறப்பான முறையில் உடலில் செயல்பட்டது. இரண்டாவது, இன்றைக்கும் வந்து நடந்து வருகின்ற முக்கியமான ஒரு ஆராய்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மருந்துகளை திசுக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறது. அந்த வழி பெரும்பாலான நேரங்களில் சரியாக வேலை செய்யாமல் இருப்பதனால தான் அந்த புற்றுநோய்கள் பெரிய அளவில் குணப்படுத்த முடியாத அளவுக்கு இருப்பது. அந்த கேரியர்ஸாக இந்த பெருமருந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறு இன்றைக்கு அது வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு முதல் கட்ட ஆராய்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆறுதலை உண்டாக்கியிருக்கிறது. ஏன்னா அதை சரியாக உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கு உள்ளக்கூடிய மருந்துகளுடைய அளவை குறைக்க முடியும். இரண்டாவது, திசுக்கள் எந்தெந்த திசுக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த திசுக்களை அது வேலை செய்யும் போது அது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு செய்யும் அப்படிங்கிறது. இந்த இரண்டு ஆராய்ச்சிகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு செய்யப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது.
ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா இந்த பெருமருந்துடைய அந்த மரத்துடைய குணமே பார்த்திங்கன்னா அந்த மரத்தை சுற்றி யாரும் அவ்வளவு சீக்கிரம் அருகில் போக முடியாது. ஏன்னா இந்த மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வகையான வேதிப்பொருள் வந்து உடலில் அலர்ஜி சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட ரியாக்ஷனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து யானை விரட்டி அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு. ஏன்னா வந்து இந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விதைகளை அந்த வீடு ஓரங்களில் கட்டி வச்சிட்டோன்னா அந்த விதைகளிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான பால், அந்த பால் வந்து யானை மேல் பட்டாலே அதோட உடம்பில் வந்து கடுமையான அரிப்பை ஏற்படுத்தும். அதனால் பார்த்திங்கன்னா யானைகள் இந்த மரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலோ இந்த விதைகள் உபயோகப்படுத்துகின்ற பகுதிகளோ உள்ளே செல்லவே செல்லாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரியமிக்க ஒரு மரம் அது. அந்த மரத்தினுடைய மரப்பட்டை, அதே போல் விதை, அந்த விதையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பால், இதை மூன்றும் தான் இன்றைக்கு புற்றுநோய்க்கு பெரும்பாலான பாரம்பரிய மருத்துவ முறைகள் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறது. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரப்பட்டையும் அந்த விதையும் எடுத்து பசுங்கோமியத்தில் வந்து ஒரு 30 நாட்கள் ஊற வைத்து அதை வெயிலில் வச்சுருவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்க வேண்டிய அந்த விதை வந்து கருநிறமாக மாறிவிடும். பொதுவாக இந்த விதை சுத்தமாகிறது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள முக்கியமான ஒரு அடையாளமே வந்து அந்த பச்சை நிறம் அறவே நீங்கி கருநிறமாக மாறிவிடும். கருநிறமாக மாறிய பிறகு அந்த விதையை வெயிலில் நல்லா காய வைத்து அதன் பிறகு அதை நொறுக்கி அதை பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா பாலில் கலந்து, அதாவது ஒரு அரை கிலோ பொடிக்கு அரை லிட்டர் பால் கலந்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி செய்து மீண்டும் வந்து ஒரு துணியிலேயோ பேப்பர்லேயோ போட்டு பூசி அதை திருப்பி வெயிலில் காய வைப்பாங்க. அதன் பிறகு அதை எடுத்து அதை வந்து சலித்து சுத்தப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை 100 மில்லிகிராம் அளவுக்கு வெண்ணெயில் கலந்து உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கும் நிறைய பாரம்பரிய மருத்துவர்களிடையே உண்டு. இந்த பழக்கத்தை இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் நடந்த நிறைய ரிசர்ச் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வாஸ்குலரைட்டிஸ், குறிப்பாக டயபெட்டிஸ் வாஸ்குலரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, உடலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்பு, அது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வீங்கும் கண்டபடி, அதன் பிறகு அந்த இடத்துல காயங்கள் ஏற்பட்டு சில நேரங்களில் அந்த இடத்துல சீழ் போல ஒதுங்கின்றி கடைசியில் அந்த காலே வந்து வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உபதிரவத்தை உண்டாக்கக்கூடியது அந்த வாஸ்குலரைட்டிஸ் பிரச்சனை. இன்றைக்கு நிறைய டயபெட்டிஸ் ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெருமருந்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சூரணத்தை 2 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு வழக்கமான நீரிழிவு நோய் மருந்துகளுடன் சேர்த்து கொடுக்கும்போது இந்த வாஸ்குலரைட்டிஸோட காம்ப்ளிகேஷன் பர்சன்டேஜ் 100%லிருந்து 30% குறைந்திருப்பதாகவும், அதே போல் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய காயம் ஆறும் தன்மை மிக வேகமாக இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமருந்து இன்றைக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியிலையும் அதே போல் டயபெட்டிக் வாஸ்குலரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியிலையும் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. எனவே நேர்களே, இந்த பெருமருந்தை பொறுத்தவரையிலும் இது மிகச்சிறந்த மருந்து, ஆனால் அதிக நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இதை வந்து முறைப்படுத்தப்படி சுத்தப்படுத்தி அதன் பிறகு தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்தணும். இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.